ஐயா வணக்கம். வணக்கம். நான் ஊர பக்கத்துலேருந்து வர்றேன். அடியன் பெயர் ஸ்ரீனிவாசன். குருவுக்கு அடியனின் பதிவான நமஸ்காரங்கள். இப்போது காமம்னா உண்மையா என்ன, ஒரு ஆண் பெண்ணிடம் என்ன தேடுறான்? இப்போ பல ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க, காமத்தை கடந்தால் தான் முக்தியே பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. காமத்தை கடக்கணுமா, உண்மையாக கடந்தால் தான் முக்தி கிடைக்குமா, இல்ல காமத்தோடையே எப்படியே இருந்தாலே நம்ம முக்தியை அடைய முடியுமா? அந்த காமம்னா உண்மையா என்ன, பெண்ணிடம் ஆண் என்ன தேடுகிறான், ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இதுதான் மூல அடிப்படையா இருக்கு, காமம்னா என்ன உண்மையா? நல்ல கேள்வி உங்கள்ட. இது வந்து அடிப்படையில் தோற்றம் வந்து ஆதாரமா, நாமுன்னு சொல்லப்படுற ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய பொருள் பரம்பொருள், அதில் வந்து அளப்பரிய சக்திகள் இருக்கு. எண்ணில்லாத சக்திகள் இருக்கு. இப்போ இந்த பூமி வந்து எப்படி இந்த பெரிய அண்டத்தில், பேரண்டத்தில், பெரிய காஸ்மாஸில் ஒரு தனி கிரகமாக இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கோ, இது ஒரு சக்தி தானே, தானே இயங்கின்னு இருக்குல்ல, அச்சில் சுற்றிட்டு இருக்குல்ல, இது வந்து ஜட சக்திகள். அந்த மாதிரி சித் சக்தி இருக்கு பரம்பொருள் கிட்ட, அதாவது அறிவுபூர்வமாக செயல்படுகின்ற சக்தி. ஜட சக்திக்கும் சித் சக்திக்கும் என்ன வித்தியாசம்? ஜட சக்தின்றது என்ன? தண்ணி வந்து சூரியனால கொதிக்க வைக்கப்பட்டு ஆவியாகிறது, கரெக்டா. ஜடம் வந்து வேற உருவத்தை எடுத்துக்கிறது, ஆவியாகி கண்ணுக்கே தெரியாம போய் திரவமா இருந்தது ஆவியாகி மேகமா போய் குளிர்ந்து திருப்பி அங்க மேகத்துல கேசஸ் மாதிரி இருந்து பருவ காலத்துல மழையா பெய்யற மாதிரி, இதெல்லாம் ஜட சக்திகள். அறிவுக்குள்ள நிறைய சக்தி இருக்கு. எப்பேற்பட்ட சக்தி கொண்டவனும் கூட ஆழ்ந்த உறக்கத்துல வந்து இல்லவே இல்லை, அவன் இருக்கிறவனாவே இல்லை, ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். ஸோ இப்படி இருக்கிற அந்த எல்லா சக்திகளும் புதைந்து இருக்கிற, எல்லா சக்திகளும் தானாகவே இருந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆன்ம பொருள் பொறுமா, அது ஆன்ம பொருள், அதுவும் ஒரு பொருள் பொறுமா. ஆகாசம் ஒரு பொருளா இல்லையா? விடிஞ்சவனுக்கு, விடிஞ்சு எழுந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஆகாசம் ஒரு பொருளா இல்லையா? அந்த ஊர்ல தானே நீங்க பாக்குறீங்க. உங்க ஊர்ல வந்து நீங்க காத்தால எழுந்து போது நீங்க, ஐயோ இன்னைக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே, இன்னும் திடீர்னு பனி பெய்யுது அப்படின்னு எல்லாம் பாக்குறீங்கல்ல, அப்படின்னா அது ஒரு திடமான ஒரு ஆகாசம் தெரியுது, அங்க உங்க ஊர் தெரியுது. அத போல வந்து அதனுடைய சக்திகள் வந்து சூக்ஷமமான அருவ சக்திகள் எல்லாம் வந்து உள்ள அதனோட சந்நிதியில இருந்துகிட்டே இருக்கு. அந்த சக்திகளுக்குள்ளேயும் அந்த சக்திகளாகவும் இருப்பது அதுவே. திருப்பி அந்த சக்திகள் வந்து தாங்கள் வெளிப்படுவதற்கே வந்து அந்த ஆன்ம பொருளோட வந்து ஆன்ம பொருளை காமத்துக்கு ஆட்கொள்கிறது பொறுமா. தில்லையில இருக்கிற சிதம்பரம் நடராஜர் என்ன சொல்றாங்க, சிவகாமி என்ன சொல்றாங்க, சிவ காமியவ, சிவன் மேல் காமம் வைத்தவள் பொறுமா. சிவன்றது என்ன? ஆழ்ந்த வரக்கத்துல இருக்கிற நள்ளிருளில் நட்டம் பேன்றாடும் நாதன். சோ இந்த பிரபஞ்சத்துல வந்து அடிப்படையில புணருதல்ன்றது வந்து சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு. சிவலிங்கமே புணர்ச்சியினுடைய ஒரு வெளிப்பாடு தான். சிவலிங்கத்தினுடைய படைப்பே புணருதல் சதா இந்த பிரபஞ்சத்தில் நடந்துட்டே இருக்கு. எல்லாம் எங்கே போய் தஞ்சம் கொள்கின்றது? வெட்ட வெளின்ற ஆகாசத்துல போய் தஞ்சம் கொள்றது. தனித்த உயிரான நம்ம கிட்ட எங்க தஞ்சம் கொள்கிறது? நம்மளுடைய உணர்ச்சியில போய் தஞ்சம் கொள்கிறது. புரியுதா? ஏன் வந்து ஒரு ஆணுக்கு வந்து பெண்ணை பார்த்தா ஒரு ஈர்ப்பு, ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படின்வாங்க. அதே மாதிரி பெண்ணுக்கு ஆணிடம் ஒரு பாதுகாப்பு, போகம் துய்த்தல், அப்புறம் நான் என்னுடைய இதுன்றத பாதுகாத்துட்டு வாழற ஒரு அமைப்பு. இந்த மாதிரி வந்து மனித வர்க்கத்துக்கு இப்படி இருக்கு. அஞ்சறிவு வரைக்கும் ஒரு பாக்டீரியா கூட வெளியில வரணும்னா ஒரு ஆட்டம் அணுத்துகள்ல கூட வந்து புணர்ச்சி நடக்கிறது. அணுத்துகள்ல இருக்கிற நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான் பாசிட்ரான் புரோட்டான் நியூட்ரான் ஏன் சுத்தணும்? அட்ராக்ஷன் எல்லாமே ஏன் சுத்தணும்? சூரியனை சுத்தி ஏன் பூமி இவ்வளவு 11 கோள்கள் ஏன் சுத்தணும்? என்ன அட்ராக்ஷன்?
புவி ஈர்ப்பு விசைன்னு சொல்றோம்ல, பூமிக்குள்ள பொருட்கள் எல்லாம் தரையில வந்து உழருத, கனமான பொருட்கள், அடர்த்தியான பொருட்கள் எல்லாம், அவர் இலை கூட அப்படியே ஆடிண்டே வந்து காத்துல வந்து கீழே வந்து லேண்ட் ஆறுது. ஒரு மயில் இறகு கூட வந்து, மெல்லிசான பறவையினுடைய இறகு கூட வந்து அப்படி லேண்ட் ஆறுது. இந்த மாதிரி இந்த பிரபஞ்சமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா சக்தியினுடைய வெளிப்பாடு. இந்த சக்தியினுடைய வெளிப்பாடு வேற எங்கேயும் நடக்கல. சிவம்னு சொல்லப்படுற அந்த ஆன்ம பொருள், ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற வெட்டவெளி போல இருக்கிற ஒரு இடத்துல புனருதல் ஓயாம நடந்துட்டே இருக்கு. பொறுமா, புணர்ச்சி வந்து ஓயாம நடந்துகிட்டே இருக்கு. இதுல வந்து அஞ்சறிவு வரைக்கும் அவைகளுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு காளை வந்து, காளையினால் நான் புணரப்பட்டேன்னு ஒரு பசுவுக்கு தெரியாது. அந்த மாட்டுக்கு காளை புணர்ந்துட்டு போயிட்டே இருக்கு, நாய் நாயோட புணர்ந்துட்டு போயிட்டே இருக்கு. அந்தந்த இனங்கள் அப்படி 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 என்ன விருத்தின்றது அதுல வந்து அவைகளெல்லாம் முந்தும் இன்ஸ்டிங்ட்ஸ்ன்னு சொல்லுவா. அஞ்சறிவு வரைக்கிற உயிரினங்கள் என்ன பண்றது, அடிப்படையில பயம், அப்புறம் இனவிருத்தி, அப்புறம் ஆகாரம் தேடுதல், வாழுதல், இறத்தல், இவ்வளவுதான். இந்த மாதிரியா நடக்கிற இந்த கிருத்தியங்கள்ல, இந்த செயல்கள்ல, தொழில்கள்ல அந்த இனவிருத்தின்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா கெமிக்கல்ஸ் மாதிரி அந்தந்த காலத்துல பயிர்களே எப்படி தானே வருது. பூமியில ஒரு விதை விதைக்கப்பட்டால் அந்த விதை வந்து அஞ்சு சக்திகளோட புணர்ந்து அந்த சக்திகளுடைய சாரத்தை எடுத்துக்கிட்டு குருத்தா முளை விடுறது. இப்போ மனிதன்கிட்ட மாத்திரம் ஆறாவது அறிவுன்றது என்ன அறிவு அவனுக்கு, நம்மளுக்குள்ள இருக்கிற அறிவு என்ன? ஒரு பசுவுக்கு தான் புணரப்பட்டோம்னு தெரியாது. தான் ஒரு கன்றை ஈன்று கொண்டிருக்கின்றோம்னு, அது பிரசவ காலத்துல தான் பிரசவ வாய்ப்புலதான் இருக்கணும் கூட தெரியாது. ஆனா இனம் புரியாத பாசம்ன்ற உணர்ச்சி வந்துடும் பிறந்த கண்ணுக்குட்டி மேல. உடனே நாக்காலேயே தடவி கொடுத்து அதை கிளீன் பண்ணி, எந்த டாக்டரும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. ஐந்தாவது அறிவு வரைக்கும் இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் பிரசவம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, இனவிருத்தி நடந்துகிட்டே இருக்கு. மனிதன்கிட்ட வந்து மனிதனும் அவனும் ஒரு உயிரினம், அவனும் இந்த புணர்ச்சியினால்தான் வரான். ஒரு செல்லே வந்து அப்படி வருதுன்னா, எல்லா சக்திகளுமே அப்படி வெளிப்படுதுன்னா, நம்ம வந்து இப்படி இது வந்து தப்பிக்க முடியும். தப்பிக்கிறத விட வந்து இதை வந்து ஆழமா வந்து நம்ம உள்நோக்கி பார்த்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கன்றவர் வந்து ஒரு ஆணாக வெளியில் தெரியும் உடம்பு மாத்திரம் இல்லை. இந்த உடம்புல இருக்கிற உயிர் வந்து ஆக்சுவலா மனத்தினால், மனத்தில் தோன்றும் எண்ணங்களினால் ஓயாமல் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. உங்க கை அப்படி வச்சு உட்கார்ந்துருக்கேன்றதும் உங்களுக்கு பிரச்சனைக்கு வரப்போறது இல்லை. ஆனா உங்க மனம் வந்து அதை எடுக்கலாமா அப்படின்னு வரும்போது கையை உபயோகிக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா கையை லிஃப்ட் பண்றீங்க. சோ மனம் அசைந்தால்தான் கை அசைகிறது. புரியுதா? எது முதல்ல அசைகிறதுன்னு பாத்தீங்கன்னா மனம், எண்ணங்கள். எண்ணங்களுக்கு உள்ள வந்து ஒரு புணர்ச்சி நடக்கணும். என்ன புணர்ச்சி நடக்கும்? உணர்ச்சி மூலமாக ஒரு புணர்ச்சி நடக்கணும். உணர்ச்சியா எழும்படும், ஒரு நாட்டம் எழும்படும். சரி, இந்த மைக் எடுத்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்போம் அப்படின்ற மாதிரி அந்த உணர்ச்சி தோண்டின உடனே அந்த உணர்ச்சி எண்ணமா மாறி மைக்கை எடுத்து அப்படின்னு வார்த்தையா எண்ணமா மாறி உடனே கை வந்து இயக்கப்படுகிறது. புரியுதா? உடம்புல இருக்கிற இயக்கம் இயக்கப்படுகிறது. இத போல வந்து இந்த அண்ட பேரண்டங்கள் எல்லாம் வந்து வாசனை பதிவுகள்ல இருக்கு. ஐந்தறிவிற்கும் ஜட இயக்கம் போல இனவருத்தி நடக்கிறது. மனிதன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் வந்து, நான் யோசிச்சு நான் வந்து தேர்ந்தெடுத்து இந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறேன், நான் இந்த ஆணை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கப்படுற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கம்ப்ளீட் காஸ்மாஸே ஒரு மெக்கானிக்கல் இயக்கம் போல காம உணர்ச்சியிலேருந்து, இனவிருத்தி உணர்ச்சியிலேருந்து இயக்கப்பட வைக்கப்படுகின்றன, இயங்க வைக்கப்படுகின்றன, புணர்வுகளுக்கு ஆட்பட வைக்கப்படுகின்றன. அந்த தோற்றம் அங்க இருந்தாகணும், அந்த பெண் அங்க இருந்தாகணும், அந்த ஆண் அங்க இருந்தாகணும், அந்த ஆண் மேல காதல் வரா மாதிரி வரணும். ஆனா அவளும் அவ வந்து காதல் பண்ணல, காதல் பண்ண வைக்கப்படுகிறாள், மையல் கொள்ள வைக்கப்படுகிறாள். ஆணும் அப்படித்தான், அவன் மைய காதல் வசப்படுகிறான், உணர்ச்சி வசப்படுகிறான். அவளை பார்த்து நிறைய ஐடியாஸ் வந்து அவனுக்கு வரா மாதிரியான உணர்ச்சிகள் எல்லாம் தொடர்ச்சியா. ஏன்னா இது எல்லாம் காட்டாற்று வெள்ளம் போல இந்த பிரபஞ்சம் பூரா நிறைஞ்சிருக்கிறது இல்ல. ஆறாவது அறிவு கொண்ட மனிதர்கள் ஆகிய நாம் கூட என்ன பண்றோம், நம்ம புத்தின்னு சூக்ஷமமா ஒரு இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்குள்ளேந்து சிக்னல்ஸ் டிரா பண்ணிட்டே இருக்கும். மனம் ஒட்டுமொத்தமா இருக்கு, பொறுமா. வெளியிலையும் பிரபஞ்சம் பூரா ஊடுருவு இருக்கு. அதுக்குள்ள நீங்க வந்து உங்க புத்தியில வந்து ஸ்ரீனிவாசனாக ஆட்பட்டு ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது
பருவ வயதுல இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், இவ தான் என்னுடையவள், இவன் தான் என்னுடையவன் அப்படின்னு பெண்ணுக்கும் தோன்ற மாதிரி இந்த மாதிரியான உணர்ச்சிகள் கூட வந்து பல கோடி உடம்புகளை நம்ம வாசம் பண்ணியிருக்கோம். அடிப்படையில சிவம் என்பதே, சிவம்ன்றது வந்து ஒரு ஆள் கிடையாது, ஒரு பெரிய உணர்வு மையம். அது இப்பவும் வியாபிச்சிருக்கு. நம்ம தான் ராத்திரி போய் தூங்க போறோம், அதை தூக்கம்னு சொல்றோம். திருப்பி தூக்கம் சொல்லுவதனுடைய லட்சணம் என்ன? மனமற்று போயிடுறது. இந்த காம எண்ணமும் கிடையாது, காம வசப்பட்ட நான் தனி நான் கிடையாது, எந்த பெண்ணை பார்த்து நான் மோகிச்சேனோ அந்த பொண்ணும் கிடையாது, எதுவுமே இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே கிடையாது, அந்நியமும் கிடையாது, நானே கிடையாது, அந்நியத்தை உணர்ற நான் கிடையாது, என் உயிர் தன்மை கூட கிடையாது. அப்படி வந்து ஆனா எல்லாம் ஒரு சேர அங்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆதா போல இந்த இனவிருத்தி செய்தல், காம உணர்ச்சிக்கு ஆட்படுதல் எல்லாம் கூட வந்து வாசனை பதிவுகள். பிரபஞ்சம் பூரா வாசனை பதிவுகள் ஓயாம வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு. புரியுதா? அது வந்து சில சமயம் ஆஃப் ஆகுது, நிறைய சமயம் வந்து ஆக்டிவ் ஆகிடுது, சிக்னல்ஸ் ஆக்டிவ் ஆகிடுது. காம உணர்ச்சிக்கு ஆட்பட்டப்போ ஒன்றுமே தெரிய மாட்டேன்றது. எந்த உணர்ச்சிக்கு அந்த உடலும் மனமும் வசப்படுகிறதோ, எந்த மாதிரியான உணர்ச்சிகளுக்கு வசப்படுகிறதோ, எதன் மூலமாக வசப்படுகிறது? அகந்தை மூலமாக வசப்படுகிறது. எல்லாத்துக்கும் ஆணி பேர் வந்து அகந்தை. அதுதான் பகவான் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கிற அற்புதமான சயின்ஸ். அவர் என்ன சொல்றாரு? நீ வந்து எண்ணங்கள் எல்லாம் வந்து காமத்தை நிறுத்த முடியாது, உணர்ச்சிகள்ல கூட நீ நிறுத்த முடியாது. ஆனா யாருக்கு இந்த காமம், யார் வந்து அந்த பெண்ணை அழகா இருக்கான்னு நினைக்கிறவன், அந்த ஆணை எனக்கு ஏத்தவனா இவன் இருப்பான்னு நினைக்கிறவன், அவளும் உணர்ச்சி வசப்படுறா, பெண்ணும் உணர்ச்சி வசப்படுறா. இந்த மாதிரியான அந்த மாதிரியான காம உணர்ச்சி வரும்பொழுது கூட நேரடியா நீங்க எண்ணங்களை ஒண்ணும் பண்ண வேண்டாம், உணர்ச்சிகளை ஒண்ணும் பண்ணாதீங்க. நேரடியா யாருக்கு பாது, உண்மையில் யாருக்கு அடையப்போவது என்ன? இதனால் நான் அடையப்போவது என்ன? அவளிடம் இன்பம் இருக்கிறதா, இல்லாட்டி என்னிடம்தான் அவளுக்கு இன்பம் இருக்கிறதா? இதெல்லாம் அனாவசிய பேச்சு அப்படின்றார் பகவான். நேரடியாக நீங்க இந்த மூணு ஏரியா தான் நம்மளுக்கு உள்ள இருக்கிற ஏரியா. எந்தெந்த ஏரியா? அவுட்டர் மோஸ்ட் இருக்கிறது எண்ணங்கள்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓயாம, கரெக்டா? அதுக்கு உள்ள அந்த எண்ணங்களை தூண்டுவிப்பது எது? கம்ப்ளீட்டா உணர்ச்சிகள், இரட்டை உணர்ச்சிகள், கரெக்டா? ஒன்னும் காமம் இல்லாட்டி கோபம், இல்லாட்டி வெறுப்பு. புரியுதா? வெறுப்பு வெறுப்பு எல்லாம் மாறி வருது. யார் மேல காதல் வசப்படுறோமோ அவங்க மேலே உரிமை கொண்டாடுவோம், உரிமையில கிளாஷ் வரும், சண்டை வரும், எல்லாம் வரும், எல்லா நவரச உணர்ச்சிகள். அந்த நவரச உணர்ச்சிகள் நிறைய காம்பினேஷன்ல நடந்துட்டே இருக்கா இல்லையா? அதுல காமம் ஒண்ணு, சிருங்கார ரசம் ஒரு ரசம். ஆனா அந்த சிருங்காரத்திலேயே பல காம்பினேஷன்ல அது எடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30-40 விதமான வடிவங்கள்ல. புரியுதா? மகிழ்ச்சி, கோபம், வெறுப்பு, பயம், நிலைகுலைதல், சிருங்காரம், சாந்தம், கருணை, வீரம் அப்படின்ட்டு நிறைய உணர்ச்சிகள் இருக்கு. எல்லா உணர்ச்சிகளுக்கும் மற்ற உணர்ச்சிகளும் உள்ளே சேர்ந்து, புரியுதா, வீரத்தில் வெட்கம் அப்படின்னு இருக்கும். புரியுதா? ஆச்சரியத்தில் பயம், வெறுப்பு கலந்த கோபம், வெறுப்பு கலந்த மகிழ்ச்சி, இப்படின்ற மாதிரி காம உணர்ச்சியிலையும் பல பல ரகங்கள்ல எப்ப பாரு ஒரு மனிதன்ற வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்தலம் எது? உள்ள மனத்துக்குள்ள மனம் எப்படி இயங்கும் விதங்கள்ல பிரியுது, உங்களுக்குள்ள மையம் கொண்டு ஒவ்வொருவரும் இயங்கும் அகந்தை அந்த இடத்துலதான் நாட்டத்தை கொள்ளுது. கதை கருவை அங்கதான் இறக்குது அது. புரியுதா? பொண்ணு நல்லா இருக்கா போல் இருக்கே அப்படின்னு ஒரு பார்வை. புரியுதா? உடனே வந்து ஜிறு 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 ஜிறுன்னு பழைய வாசனைகள் எல்லாம் சேர்ந்துக்கும். ஒரு அந்த அந்த கதை கரு அங்க சென்டர் ஆயிடுத்துன்னா உடனே என்னாகும்? உணர்ச்சிகள் எல்லாம் சேர்ந்துக்கும். அந்த உணர்ச்சிகள் எல்லாம் நிறைய தாட் பேட்டர்ன்ஸ் கொண்டு வந்து ஐடியேஷன் 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 ஐடியேஷன், நிறைய ஐடியாஸ், நிறைய ஒப்பீனியன்ஸ். அப்புறம் அதை அடையிற வரைக்கும் அடைபவனாக இவனை மாற்றி எந்த அளவுக்கு அந்த வேட்கை, அந்த இன்டென்சிட்டி, இந்த கதை கருவுக்கு எந்த அளவுக்கு வீரியம் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படுதல், உடம்பு மூலமாக செயல்படுதல் வரைக்கும் எல்லாம் நடைபெறுறதா இல்லையா? ஸோ எல்லா உணர்ச்சிகளும், காம உணர்ச்சி மாத்திரம், எல்லா உணர்ச்சிகளும் வந்து இந்த மாதிரி வந்து அடிப்படையில பாவம், பாவத்தை சூழ்ந்து உணர்ச்சிகள் ரெடியா இருக்கு. அப்படி வந்து ஒரு நாட்டம் புத்தியில வர வேண்டியதுதான் பாக்கி. அழகா இருக்க மறுக்களைவே
அழகா இருக்கா மாதிரி இருக்கானே இவன், ஹேண்ட்ஸமா இருக்கானே இந்த பையன் அப்படின்னு பெண்ணுக்கு வந்தாலும் சரி ஆணுக்கு வந்தாலும் சரி அந்த ஒப்பீனியனை வச்சு கிரு 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 கிருன்னு நிறைய உற்பத்தி ஆகிடும். இதுல வந்து உங்களுடைய விசாரம் வந்து தப்பு சரி நல்லது கெட்டது இதெல்லாம் கடந்து அந்த சமயத்தில் உங்களால் வந்து ஆழ்ந்த உறக்கத்தை பார்க்க முடியுமா? அதுதான் அவர் கொடுக்குற பெரிய ட்ரிக்கு. புரியுதா? ஒரு காம உணர்ச்சி வந்தாலும் சரி, ஒரு கோப உணர்ச்சி வந்தாலும் சரி, ஒரு அமைதியாக இருந்தால் கூட சரி, அமைதியாக இருந்தால் கூட யார் அமைதியாக இருக்கிறது? ஆழ்ந்த உறக்கத்தில் அமைதி கூட இல்லையே. அமைதியாக இருப்பவன் ஒத்தனும் இல்லையே. ஆன்மீகம் பழகுபவன் ஒத்தன் கூட இல்லையே. ஏன்னா இது வந்து ஒரு ஞான ஃபீல்டு. இந்த உலகத்துக்கு அதை அறிமுகப்படுத்தியவரே இவர்னு சொல்லலாம். மீதி எல்லாரும் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் சொன்ன விதங்கள்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட், வழக்கமா வந்த மெத்தட். அது எப்படி? எண்ணங்களை நிறுத்துறது, உடம்பு புலன்களை கண்ணு வந்து பார்க்காம இருக்கிறது. புரியுதா? உடனே வந்து பிரம்மச்சரியம்னு பேசுறது, செலிபசின்னு பேசுறது, அப்புறம் பெண்ணை வந்து ஒரு வந்து மயக்கத்துக்குனே வந்தவ அப்படின்னு ஒப்பீனியன்ஸ் எல்லாம் பாஸ் பண்றது, ஆணை பத்தி பெண்ணு பாஸ் பண்றது, பெண்ணை பத்தி ஆண் பாஸ் பண்றது. புரியுதுங்களா? இந்த மாதிரி இந்த மாதிரியே கிடையாது. இந்த மாதிரி இல்லாம நேரடியா ஒரு அற்புதமான சயின்ஸ் மாதிரி கொண்டு தர என்ன பண்ணாரு, உள்ள எப்பவுமே கடக்கணும். அந்த உள்ள கடக்கிறதுக்கு நமக்கு இமீடியட்டா உதவுவதற்கு வந்து அங்க இருக்கிறது வந்து என்ன? ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்துல இந்த எண்ணங்கள் கிடையாது, இவ்வளவு ஒப்பீனியன்ஸ் கிடையாது. ஆனா நம்மளுக்கு அந்த அவகாசம் கூட இல்லாத அளவுக்கு புத்தியில வா அந்த கதாபாத்திரம் சொல்லப்படுற அகம்பாவம் வந்து அந்த கருவோட இறங்கிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், வேட்கையோட வந்து இதை அடைஞ்சே தீரணும். இவளை அடைந்தே தீர வேண்டும், இவனை அடைந்தே தீர வேண்டும், அதுக்கு வேண்டி நம்ம பிளான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு புத்தி விறு 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 விறுன்னு வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா இது வந்து யாருக்கு சொல்லப்படுகிறது? இது எல்லாரும் இந்த மாதிரியான என்னுடைய மனச்சூழலில் நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு தவிக்கிறவனுக்கு தான் அன்ப ஞானம். புரியுதா? தப்பு ரைட்டு கூட கிடையாது அங்க. எனக்கு இதுவா, எனக்கு இதுவா பர்பஸ், எனக்கு இது பர்பஸ் இல்லையே. மனித ஜென்மனமா பிறந்து இந்த மாதிரியான நுணுக்கமாக உள்ளே என்கிட்ட எழுந்துக்கிற உணர்ச்சியை உதிக்கிற இடத்துலயே என்னால இனம் கண்டுக்குள்ள முடிகிறதே அப்படின்னு பாக்குற அந்த சாத்துரியம் இருக்கிற அவனுக்கு அடுத்த படிக்கு தானே அவன் போனும். அந்த மாதிரிதான் அவன் தவிக்கிறான். அந்த மாதிரி தவிப்பவனுக்கு உன்னை அறிதல் தான் முக்கியமான லட்சணம், உன்னு லட்சியமே, இந்த பிறப்பனோட லட்சியம் அப்படின்னு வந்து நம்ம பகவான் சொல்லி கொடுத்த வழிமுறையில பாத்தீங்கன்னா காமத்தை வந்து அடக்க முடியாது. ஏன்னா பிரம்மாண்டமே புணர்ந்து கொண்டிருக்கின்றது, ஒரு அணுத்துகள் புணர்ச்சியினால்தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது, புது புது செல்லு நம்ம உடம்புல பிறக்கிறதே புணர்ச்சியினால்தான் பிறக்கிறது. இங்க வந்து சிவகாமின்னு சொல்லப்படுற சிவன் மூலம் சிவனுடைய காமமாக எழுந்தவள் சிவகாமி. பொறுமா, அந்த மாதிரி நம்ம எல்லாருமே பரம்பொருளினுடைய வெளிப்பாடு. திருப்பி நம்ம எங்க ஒப்புவிக்கணும், ஒப்புவிக்கிறதுக்கு எங்க போனோம், அந்த ஸ்தலத்தை தேடிட்டு போனோம். அந்த ஸ்தலத்தை எங்க தேடுவீங்க? வெளியில உலகத்திலயா தேடுறது? ஆழ்ந்த உலகத்துல உலகமும் சேர்த்து நாமும் இல்லாமல் நாம் தேடிக்கொண்டிருக்கும், விரும்பிக் கொண்டிருக்கும், காம வயப்பட்டிருக்கும் அந்த பெண்ணும் கூட இல்லாமல் சகலமும் மற்ற ஒரு பெரிய உணர்வு மையமா ஆழ்ந்த உலகத்துல இருக்கும், செத்து போயிடல. அதை உடனடியா இந்த மூன்று ஃபீல்டும் நம்மளை தாக்கும் போது உடனடியா கொண்டு வர முடியுமா? நாளே இல்லாத இடத்துல இந்த காமத்தை வந்து இப்படி புதுசு பண்ணி உள்ள பூரா காமம் வியாபிச்சிருக்கேன் அப்படின்னு திருப்பி அதுக்குள்ள சரண்டர் பண்ண முடியுமா? இதுதான் விசார பார்வை. புரியுதா? இந்த விசார பார்வை வந்து ஓயாம இருந்துட்டு இருக்கணும். அப்புறம் வந்து சத்சங்கம் கேட்கப்படணும். இப்ப இந்த சத்சங்கங்கள்லாம் உடனே வந்துட்டு போகுது, சத்சங்கங்கள் ஓயாமல் கேட்கப்படணும். அதுக்கப்புறம் என்ன? மூணாவது குரு சந்நிதியே. சந்நிதின்றது என்ன பண்ண போகுது? அது அதுக்கே உண்டான ஒரு பவர் சார்ஜ்டு ஆம்பியன்ஸ், அட்மாஸ்பியர். புரியுது? அந்த அட்மாஸ்பியர்ல ஒன்றும் இல்லை, ஏப்ரல் மாதம் ஆச்சுன்னா, மே மாதம் ஆச்சுன்னா சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ஏதான ஒரு ஹில் ரிசார்ட்டுக்கு போகிறோம். கரெக்டா? கொடைக்கானல் போகலாமா, ஊட்டி போகலாமா, டார்ஜிலிங் போகலாமா, சிம்லா போகலாமா அப்படின்ட்டு, சுவிட்சர்லாந்து போகலாமா, அந்தந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஒரு ஆம்பியன்ஸையே மாற்றி அங்கே போகிறாங்களோ அந்த மாதிரி இந்த விழிப்பு நிலை கம்ப்ளீட்டாக இந்த பொய்க்கொத்து எல்லாமே பொய்க்கொத்து. ஏன்னா நானே பொய்க்கொத்து. பொறுமா, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே,
போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே, போக்கு கிடையாது வரவு இல்லை, போக்கும் கிடையாது வரவும் கிடையாது. அப்பேற்பட்ட பொருள் அது, எது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லை உள் கூத்தனே. தில்லைன்றது எது? பரம்பொருளுடைய சந்நிதி. அதுக்கு உள்ள கூத்தாடுறவரா, புரியுறதா? சக்தியாகவும் தானே சக்தி, தானே சிவம், எல்லாம் ஒண்ணுதான். ஒரு பொருள்ல தான் போய் முடியறது ஆன்ம ஞானம், ஒரு உண்மையில தான் போய் முடியறது. எல்லா உணர்ச்சிகளும் அங்கதான் போய் சங்கமிக்கிறது. காம உணர்ச்சியா இருக்கட்டும், ஆசை உணர்ச்சியா இருக்கட்டும், பிடித்தது பிடிக்காதுன்ற உணர்ச்சியா இருக்கட்டும், நல்லது கெட்டதுன்ற உணர்ச்சியா இருக்கட்டும், மேன்மை கீழ்மைன்ற உணர்ச்சியா இருக்கட்டும், பண தேவைகளா இருக்கட்டும், புகழ் தேவைகளா இருக்கட்டும், எல்லா பேசிக் டிசையர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா எழுந்து விழும் ஒரே களத்திலேருந்து தானே உங்களுக்கு சொல்யூஷனும் இருக்க முடியும், புரியுதா? அங்க வந்து அந்நியமா அந்த பெண்ணும் இல்லை, அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு அந்த ஆணும் இல்லை. இப்படி இருக்கிற ஒரே சமதளமான ஒரு களம், அது அருள் ஸ்தலமே. அது எங்க இருக்கு? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. அந்த ஆழ்ந்த உறக்கத்தை இந்த மாதிரியா நீங்க ஆட்படுற ஒவ்வொரு தருணத்திலையும் எண்ணங்களால சூழப்பட்டாலும் சரி, உணர்ச்சி வசப்பட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது கூட சரி, எல்லா தருணங்கள்லையும் அங்க வந்து இறை சுரூபம் உங்க பக்கத்திலேயே நிக்குது. எப்படி இருக்கு? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கு. தத்ரூபமா நிரூபிக்கிறது அங்க, நீங்களா அதை உபயோகிச்சுக்கிறது இங்க, எங்க விழிப்பு நிலையில. உணர்ச்சி வசப்பட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண போகும்போதும் சரி, தப்பு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாதுன்றதுக்கோ, காம வசப்படக்கூடாதுன்றதுக்கோ, காம வசப்படணுன்றதுக்கோ எதுக்குமே கிடையாது. ஃபாரும் கிடையாது, அகேன்ஸ்டும் கிடையாது. உண்மையில் யாருக்கு நடக்கிறது தெரிஞ்சாகணுமா இல்லையா? அடிப்படை என்னங்க? ஒரு உணர்ச்சி எவனுக்கு நடக்கிறது, எவளுக்கு நடக்கிறது, அது எந்த வயதா இருக்கட்டும், அது எங்க எடுத்துன்னு போறது? இமிடியட்டா பூரண ஞானஸ்தலமா பின்னாடி இருக்கிற ஆழ்ந்த உறக்க நிலை போல அந்த இடத்துக்கு போய் இவ்வளவு காம வசப்பட்டவனா நம்பன்றது கூட இல்லாம போயிடும், இஷ்யூவே இல்லாம போயிடும். போறமா? அப்பேற்பட்ட அருமை இருந்தா அவர் கொடுத்துருக்காரு. சரியா ஐயா? வணக்கம் ஐயா. வணக்கம். என் பேர் குமரேஷன். என் பேர் குமரேஷன் ஐயா, உங்க கூட தான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கேன் ஐயா. இப்ப ஒரு டவுட் என்னன்னா, அந்த ஒரு ஒரு காம உணர்ச்சியோ, ஒரு கோப உணர்ச்சியோ, ஒரு சந்தோஷ உணர்ச்சியோ, உணர்ச்சி வசப்பட்டும் போது அந்த உணர்ச்சி மயமா தான் இருக்கும் ஒழியா, அந்த டக்குன்னு அந்த இடத்துல ஆழ்ந்த உறக்கத்தோட ரெஃபரன்ஸ் கொண்டு வரதுக்கு அவகாசம் இருக்குமாங்க ஐயா? இருக்காது. அதுக்கு தானே நீங்க சந்நிதியிலேயே இருக்கீங்க, சந்நிதிக்கு வரீங்க போறீங்க. இப்போ வந்து நம்ம உணர்த்திக்கிட்டே இருக்கோம்ல, சசங்கத்துல உணர்த்திக்கிட்டே இருக்கோம்ல. இப்போ வந்து அறுதியிட்டு நம்ம சொல்றது என்ன, இந்த மாதிரியான விழிப்பு நிலை கொண்ட வாழ்க்கை மத்தரம் வந்து நாம் கிடையாது. பாரபட்சமற்ற விழிப்பு நிலையில உலக மகா பணக்காரர்களில் ஒருவன் படு கஷ்டங்களை பட்டுக்கிட்டு, அல்லல்களை பட்டுக்கிட்டு ஒருவேளை சோத்துக்கு திண்டாடுறவனும் இருக்கான். ரெண்டு பேரும் போய் அடங்கும் ஸ்தலம் எது? அந்த உறக்கமா இல்லையா? பணக்காரன் ஏழை, நல்லவன் கெட்டவன் குணத்துல, படித்தவன் படிக்காதவன், அறியாத பசு, ஒன்றுமே வாயில்லாத ஜீவனான ஐந்தறிவு பிராணி, அப்புறம் ஆறு அறிவு, பெரிய மேதா விலாசம் கொண்ட ஒரு பண்டிதன், ஒரு வைஸ் சான்சலரே, துணைவேந்தர்கள் போருமா? உலகத்தில் இருக்கிற அத்தனை யூனிவர்சிட்டியில் இருக்கிற அத்தனை துணைவேந்தர்கள், அத்தனை பிஹெச்டி வாங்கின அத்தனை பேரும், அவர்களுடைய புத்தியும் எங்கு சென்று மறைகிறது? அந்த மாதிரியான ஒரு திருத்தலம் உள்ளது. அந்த திருத்தலத்தை வந்து ஓயாம நம்ம வந்து எடுத்து வந்து அதனுடைய விஞ்ஞானத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம். இங்கே பொய்யினுடைய விஞ்ஞானத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உண்மையை பத்தி தெரியாம இருக்கிறது பேரும் அறியாம, புரியுறதா? உண்மையா அந்த திருத்தலத்தை பத்தி, எந்த திருத்தலம்? ஆழ்ந்த உறக்கம். அதை பத்தி தெரியாம இருக்கிறதும் அறியாம, பொய்களை பத்தி தெரியாம இருக்கிறதும் அறியாம, ரெண்டுமே அறியாம. இந்த சைடு பொய்களை வந்து தெரிஞ்சுக்கணும். பொய்கள் என்ன? அஞ்சு கோஷங்கள் பூரா அடப்பா வாழறோம். அஞ்சு கோஷங்கள் என்ன கோஷங்கள்? அடிப்படையில இருக்கிறது ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்ற இக்னோரன்ஸே, புரியுதா? எதுக்கு இக்னோரன்ஸ்? அங்க வந்து நீ வந்து பரமாத்மாவே இருக்கேன்னு தெரியலையே, தூங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிய. தூங்குறது தப்பு கிடையாது, தூங்குபவன் எவன் கூட தெரியணும்ல? ஆமாங்க. பிறந்த ஒரு மனிதனுக்கு, புத்தி அறிவு கொண்ட மனிதனுக்கு தூங்கும் போது நான் யாரு? இப்ப இந்த உணர்ச்சி மயமா விவகரிக்கிறேன். ஒருத்தன் ஏமாந்தவனா இருக்கான், ஒருத்தன் கோபக்காரனா இருக்கான், ஒருத்தன் பொருள் தேடுறவனா இருக்கான், ஒருத்தன் பணக்காரனா திருப்தி அடைஞ்சவனா இருக்கான்.
என்னென்னமோ திருப்திகள் சந்தோஷங்கள் உணர்ச்சி வசப்பட்டு 24 மணி நேரத்துல விழிப்புணர்வு பூரா வாழ்ந்துட்டு இருக்கிறவர்கள் தான் வாழ்க்கை. சோ இவைகள் உண்மையா, இந்த உணர்ச்சி உண்மையா? இப்ப இந்த பெண்ணை தேடி போகிறேன், இந்த ஆணை தேடி போகிறேன், இதுவே வாழ்க்கையாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன், இல்லாட்டி இதை தப்புன்னு கூட நினைச்சிட்டு இருக்கேன். இந்த தப்புன்னு நினைச்சவன் யாரு? இதை நல்லதுன்னு நினைச்சவன் யாரு? புகழை தேடுறவன் யாரு? பணத்தை தேடுறவன் யாரு? உடம்பு கிடையாது. சோ உடம்பெல்லாம் கோஷத்துக்குள்ள வந்துடுறது, புரியுதா? ஆனந்தமய கோஷாக்கு இமீடியட்டா பக்கத்துலயே இருக்கிறது புத்தி. புத்தியில தான் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பார்க் லுக் மாதிரி. வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம் நம்ம? கிக் ஸ்டார்டரா இருந்தா ஒரு கிக் பண்றோம், இல்லாட்டி செல்ஃப் ஸ்டார்டா இருந்தா அங்க எலக்ட்ரிக்கல் சிக்னல் போகுது, உடனே ஸ்பார்க் பிளக் ஆன் ஆகுது, டப 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 டப்பன்னு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ல ஸ்பார்க் சிக்னலாக கொடுத்து ஸ்பார்க்காக கொடுத்து வர என்ஜின்லேருந்து வர பெட்ரோலை கிடு 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 கிடுன்னு கம்பஷன் பண்ணுறது, எனர்ஜி பிஸ்டனை ஓட வைக்கிறது, உடனே வண்டி இயங்க ஆரம்பிக்கிறது இல்லை. அதை போல புத்தியில் கதை கருவாக வந்து எல்லாரும் வந்து இறங்குறோம். ஒவ்வொரு க்ஷணமும் வி ஆர் ஃபில்ட் அப் வித் மெமரிஸ் பொறுமா, எல்லாம் உணர்ச்சி மயமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்க என்ன கேட்குறீங்க, இந்த மாதிரி இந்த அஞ்சு கோஷங்கள்ல உடனே இது வந்து புத்தி கோஷம், அதுக்கு அடுத்தது இந்த புத்தியினால் தூண்டப்பட்டு உணர்ச்சிகள் அப்படியே பெருகுது, இரட்டை உணர்ச்சிகள், புரியுதா? அந்த இரட்டை உணர்ச்சிகள் எல்லாம் எண்ணங்களா உட்காந்துட்டு நம்மளை நிர்பந்திக்குது. இதெல்லாம் கை காலுக்கு கூட தெரியாது, இப்படி திடீர்னு நான் பரபரக்க ஓட போறேன்றது தெரியாது, புரியுதா? அந்த உடம்புக்கு தெரியாது. ஆனா உடம்பை இயக்குவது இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கோஷங்கள் தானே. அஞ்சு கோஷங்களும் வந்து வெளியில ஒரு உரை போல அன்னமய சரீரத்தை வச்சுக்கிட்டு, புரியுதா? மனோமய கோஷம், அதுக்கப்புறம் பிராணமய கோஷம், அதுக்கப்புறம் அன்னமய கோஷம், இப்படின்னு இந்த அஞ்சு கோஷங்களுக்கு உள்ளேயும் உணர்ச்சி வசப்பட்டு இரட்டை உணர்ச்சிகளால் அகந்தை கருவுக்கோசரம், அகந்தை தான் கருவை செட் பண்றது. எனக்கு அவளை பிடிச்சிருக்குமா, நீ போய் பொண்ணு பாத்துரு, எனக்கு அவனை பையனை பிடிச்சிருக்குமா, அவன் இஸ் எ ரைட் கேண்டிடேட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்றதோ பையன் சொல்றதோ அப்படின்னு நடக்கிற எல்லாமுமே இந்த இதுதான் நாம். இந்த நாம் வந்து ஆழ்ந்த உறக்கத்துல அடியோடு இல்லாமல், அடியோடு இல்லை, பிரபஞ்சமே இல்லை, வேற ஒரு உணர்வுமையும் தோன்றுதலும் கிடையாது, மறைதலும் கிடையாது, சூரியனும் கிடையாது, சந்திரனும் எதுவும் கிடையாது, தனி நானும் கிடையாது, இந்த அஞ்சு கோஷங்களும் கிடையாது. ஸோ அந்த அஞ்சு கோஷங்கள் இல்லாத கோஷங்களுக்கெல்லாம் வீரியங்கள் சார்ஜ் செய்யப்படுகிறது. எதனால? அகந்தையினால. அதனால தான் அருகருகில் நீங்க வச்சுக்கிட்டு இருக்கணும்ன்றேன் நான். அதுக்கு தான் சத்சங்கங்கள் எல்லாத்துலேயும் ஓயாமல் உபதேசிக்கப்படுவது என்ன? ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கத்தில் நான் இருக்கா ஃபஸ்ட்டு. யாருக்கு உலகம், யாருக்கு கை கால் கூட, பொறுமா அப்படின்ற அளவுக்கு நம்ம சொல்றோம். அதனால தான் வந்து அவகாசம், நீங்க கேட்டது வந்து அந்த அளவுக்கு ஒருத்தனுக்கு வந்து அந்த ஆசையோ அந்த வேகமோ அவனை விட்டு வைக்கதான்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய தாபம் எந்த அளவுக்கு இருக்கு, புரியுதா? தாபம் எது மேல இருக்கணும், யாருப்பா இப்படி வேகம் கொண்டு அலையிறேன்னு ஃபர்ஸ்ட் அந்த கேள்வியில இருக்கணும், கரெக்டா? கரெக்ட். ஆமாங்க. எந்த உணர்ச்சியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த உணர்ச்சியாக அலையும் இவன் எவன் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். இன்னொன்னு என்ன இருக்கணும், உண்மை என்னப்பா இந்த பிரபஞ்சத்துல, எதுப்பா உண்மை அப்படின்னும் போது அங்கே சச்சங்கம் நடந்துகிட்டு இருக்கேன். நான் யாரும் சச்சங்கம் கேட்டு ஆகணுமா இல்லையா? கண்டிப்பா ஒரு சைடு சச்சங்கம் கேட்கணும், இந்த மாதிரி கேள்வி பதில்களுக்கு வரணும். அப்புறம் குரு சந்நிதின்றது என்ன, இதை கடந்த நிலையாகவே அது நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் அந்த நிலை தான் அது, நள்ளிருளில் இருக்கிற நிலை, உணர்ச்சிகளை கடந்த நிலை, பரம்பொருள் சுரூபம் எல்லாரும் அதுதான். அது கூட இருந்து 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 நம்ம தானே டிரா பண்ணிக்கணும். கண்டிப்பா. அதனால நீங்க டிரா பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள நீங்க ஓயாமல் உங்களுக்கு என்ன லெவல்ல வந்தாலும் சரி, அதுக்கு உள்ள இருக்கிற உணர்ச்சிகள் லெவல்ல, இரட்டை உணர்ச்சிகள் லெவல்ல வந்தாலும் சரி, கதை கரு ஆரம்பிக்கும் போதே, புரியுதா? பார்வை போய் ஒப்பீனியன் ஆரம்பிக்கும் பொழுதே கூட எஸ் ரைட்டே கிடையாது. என்ன பார்வை யாருக்கு, தப்பு ரைட்டும் கிடையாது, புரியுதா? அந்த மாதிரி பார்க்கிற பார்வைக்கு நீங்க உடனே ரெஃபர் பண்ண வேண்டியது என்ன, ஆழ்ந்த உறக்கத்தை. அந்த அளவுக்கு நீங்க ஆழ்ந்த உறக்கத்தை பார்க்கணும்ல ஒவ்வொருத்தரும். ஆழ்ந்த உறக்கத்தை நீங்க இல்லையே, இப்ப எப்படி இந்த உணர்ச்சி உணர்ச்சி மயமா நீங்க பொங்கவும் முடியும்? அதான் சொல்றேன், இதுல எல்லா எல்லா நான்களும் பொய் நான்கள்,
அனுபவித்தவர்கள் தான் அங்க வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இதை உடன் கொள்ளுங்கன்ற. ஆனாங்கய்யா, ஒரு உணர்ச்சியிலயோ உணர்ச்சியில ஆட்பட்டு இருக்கும் போது அந்த உணர்ச்சி மயமா தான் இருக்கணும் ஒழிய அந்த இடத்துல வந்து ஆழ்ந்தவருக்கு அதை ரெஃபர் பண்றதுக்கு அவகாசம் இல்லாத மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு வீரியமா ஒரு சார்ஜபிளா உந்தித்தான் தள்ளுதே ஒழிய நிக்க விட மாட்டேங்குது. அது இது வந்து எதனாலங்கய்யா அப்படி? அது அந்த அளவுக்கு வந்து வாசனையினுடைய பவர் அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு. அதாவது நில குலைஞ்சு நிக்கிறீங்க. ஆமா, இப்ப வந்து உணர்ச்சி வசப்பட்டிருக்கீங்கன்னா என்னங்க அர்த்தம்? நீங்க பிடிச்ச காட்சி வந்து உங்களை அப்படியே கொண்டு போயிடுச்சு. உடம்பு தான் வீட்டுக்குள்ள வருதே தவிர வீட்டுக்குள்ள வந்த உடம்புக்குள்ள அதே காட்சி தான் இருக்கு. ஒரு பிடிவாதம் பெறுகிற குழந்தை அந்த பொம்மையை பார்த்துட்டு வந்துட்டானு அந்த பொம்மைக்கோசரம் கையை காலை உதச்சிட்டு அழறான். நீங்க அதை பண்ணல, ஆனா உணர்ச்சி மயமா இருக்கீங்க. எல்லாரையும் எதிர்க்கிறீங்க, சமூகத்தை எதிர்க்கிறீங்க. எல்லாரும் யாரு யாராவது ஆப்போசிட்டா வந்து இதான கருத்து சொல்லிடுவாங்களோன்னு பாய ஆரம்பிக்கிறீங்க. இந்த இந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்கன்னா அது அது வாசனைகள் அவ்வளவு வேகமா இருக்குன்னு அர்த்தம். அந்த வாசனைகளுக்கு முன்னாடி அவங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு இரையாயிடுவாங்க. தப்பு ரைட்டு கிடையாது. ஆனா ஒவ்வொரு கணத்திலையும் வந்து அந்த லேர்னிங் ப்ராசஸ் உள்ள இருக்கு. என்ன லேர்னிங் ப்ராசஸ்? உண்மையில் யாருக்கு இந்த வேகம் பார்த்தா எல்லாமே அன்னியமா போயிடும். அதாவது என்ன, உடம்பு அன்னியமா போயிடும், நினைப்புகள்லாம் அந்நியமா போயிடும். கரெக்டா? அப்ப வந்து ஒரு பேலன்ஸ் வந்து நின்றுரும். இதுவே கடாட்சம், புரியுதா? இதுக்கு வந்து உள்ள வந்து தூண்டப்படணும், புரியுதா? அடிப்படையில வந்து தன்னை யாருன்னு கேட்கிற அந்த தாபம் இருக்கணும். தானே யார், அடிப்படையில தான் யார். அதான் சொல்றேனே நான், இது வந்து 12 வயசு 14 வயசுல இருந்து ஆரம்பிச்சிடலாம். இத சமூகம் பூரா இதை சொல்லி கொடுக்கலாம். சமூகம் பூரா இதை சொல்லிக் கொடுக்கலாம். ஏன் உங்களால வந்து கவனிக்க முடியலன்னா, உணர்ச்சி மயமாகவே நீங்கள் பழகி இருக்கிறீர்கள். உங்களுடைய புத்தியில வந்து ஒரு க்ஷணம் கூட நீங்க நின்று நிதானிச்சு ஒரு உணர்ச்சி ஒரு உணர்ச்சிக்கு நீங்க ஆட்பட்டு உணர்ச்சி புத்தியில தான் ஆட்படுறோம். புத்தியில தான் அகம்பாவம் வந்து கிளீனா வந்து கதைக்கரவை செட் பண்ணுது. எனக்கு அது வேணும்ப்பா அப்படின்னு ஜெனரல் மேனேஜருக்கு ஒரு கட்டளை இடுற மாதிரி. இன்னைக்கு உள்ள நீங்க வந்து ஒரு 200 கோர்ஸுக்கு ஒரு இத ப்ராஜெக்ட வந்து பிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னு ஜெனரல் மேனேஜர் சேல்ஸ் ஒரு பெரிய இவர் சொல்ற மாதிரி, கார்பரேட் இவர் சொல்ற மாதிரி, ஜெயின் சொல்ற மாதிரி, அந்த மாதிரி வந்து இதுதான் செட் பண்ணுது. அந்த பார்வை, உள் பார்வை வந்து ஃபுல்லா வந்து ஏதோ ஒரு நாட்டத்துல இருக்கு, விஷய உணர்ச்சியில இருக்கு. அந்த விஷய உணர்ச்சியில இப்படி எல்லாம் செயல்படுறதுன்றது தெரியுது. இது இன்னர் விஞ்ஞானமா இல்லையா? அப்போ என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம? என்ன அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாவே பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள வந்து சூக்குமங்கள் ஸ்தூலங்களை இயக்குகின்றன. ஒண்ணுத்து ஒவ்வொரு லேயருக்குள்ளயும் 5 கோஷங்களுக்குள்ளயும் வெளியில முகப்புல இருக்கிறது உடம்பு. உலகத்துல கடல் மலையாகவும் ஆகாசமாகவும் பஞ்சபூதங்களாகவும் தெரியுற காட்சி அமைப்புகள், இவையெல்லாம் ஸ்தூல காட்சிகள். அதை பார்க்கிற நம்மளுக்குள்ள ஸ்தூல வடிவமா அன்னமய கோஷம் இருக்கு. அதுக்குள்ள புலன்களா பஞ்ச ஞானேந்திரியங்களுக்கு கர்மேந்திரியங்கள்லாம் இதெல்லாம் இருக்கு. இவைகள்லாம் தங்களாகவா செயல்படுகின்றன? இல்ல. அதை இயக்கிறது என்ன? பிராணமய கோஷம். பிராணமய கோஷத்தை இயக்கிறது என்ன? எண்ணங்கள். அதை விட சூட்சமோ, புரியுதா? பிராணன்றாவது காத்து அசைவு, புரியுதா? அந்த காத்து அசைவு அசைவிக்கிறது கூட மனம். சரி, மனம்ன்றது என்ன? எண்ணங்களால் சூழப்பட்டது. திருப்பி டேட்டா, ஃபுல்லா டேட்டா இருக்கு அதுல. ஃபார் அகேன்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் ஆர்கியூ பண்றதுக்கு ரெடியா இருக்கு. யாராவது வந்து இதை தடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நோ, இதனுடைய பாசிட்டிவ்லாம் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு தயாரா இருக்கு. ஸோ எண்ணங்கள் பிராணமய கோஷம் புலன்களை இயக்கி உலகத்துல தன்னுடைய உணர்ச்சிகளை அகந்த இட்ட கட்டளைக்கு இவர்கள்லாம் சேவகர்கள் போல இயங்க வைக்கப்படுகிறார்கள். அதுக்கு பின்னாடி இருக்குது புத்தி, புரியுதா? புத்தி என்ன பண்றது? ஸ்ட்ராங்கா பாயிண்ட்ஸ் காலத்திலையும் தேசத்திலையும் எடுத்து கொடுத்துட்டே இருக்கு, புரியுதா? போராட்ட களமாக்கிறது. மொத்தத்துல இதுக்கெல்லாம் கர்த்தா யாரு? நான். சோ நான் வந்து 5 கோஷங்கள்ல எங்க இருந்தாலும் தொல்லை டு த கோர், புரியுதா? சரி, நீங்க என்ன கேட்டீங்க? இந்த வீரியம், ஆமா, வீரியம் இருக்கிறதுக்கு முன்னாடி பரம்பொருளாவது ஞானமாவது, புரியுதா? அதனாலதான் வாசனை வேகங்கள் வந்து மட்டுப்பட்டாதான், அதுக்கு கூட மட்டுப்படுறதுக்கு கூட வந்து உள்ள அனுகிரகம் வேணும், ஒரு புண்ணியம் வேணும், அனுகிரகம் வேணும், அப்புறம் குரு சந்நிதி இன்றியமையாது, சத்சங்களை கேட்டல், புரியுதா? தெளிவை நோக்கி ஓயாமல் பிரயாணித்தல், இது இருந்துகிட்டே இருக்கணுமா இல்லையா?
இதெல்லாம் கூட இருக்கணும். இதுவும் பாக்கியம், புரியுதா? எந்த லெவல்ல ஸ்தூலமா இருக்கிற அன்னமய கோஷத்துல ஆரம்பிச்சாலும் சரி, பிராணமய கோஷத்துல ஆரம்பிச்சாலும் சரி, எல்லாமே ஆனா படிகள். பொறுமா. இப்ப வந்து ஒருத்தன் வந்து சரி எனக்கு எனக்கு வந்து இங்க போனா நான் வந்து சபலத்துக்கு ஆட்படுறேன், எதுக்கு நாங்க போவானே அப்படின்னு சொல்லிட்டு தான் உடம்பையே கட்டுப்படுத்துறான்னு வச்சுக்கோங்க, அது ஃபர்ஸ்ட் லெவல். அதுக்கப்புறம் இந்த பக்கம் போறதுக்கு பதிலாக நம்ம ஏன் அந்த பக்கம் கோவில்ல போய் உட்காரலாம், இதுல போய் உட்காரலாம், சச்சங்கம் கேட்கலான்ட்டு கண்ணுகளையும் காதையும் இந்த பக்கம் சச்சங்கத்தை நோக்கி திருப்பி, அடுத்தது இன்னொரு படி மன லெவல்ல ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி லேயர் லேயராகவும் கடந்து வரலாம். அதுக்கெல்லாம் பாக்கியம் இருக்கணும். ஆக மொத்தத்துல உள் திரும்புதலுக்கு அப்பேற்பட்ட பாக்கியம் வேண்டும், இல்லாட்டி வந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்படியா, நீங்க சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்டுருப்பாங்க, புரியுதா? வருமா பிரச்சனையிலையும் மாட்டின் இருப்பான். என்ன ஹெல், நரகமா இல்லையா? ஒரு நான் அஞ்சு கோஷங்களையும் தாண்டா மாடுறதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த நான் மயமா இருக்கிற கொண்டவனுக்கு அது நரகமா இல்லையா? புரியுதா? கண்டிப்பாங்க. அதனாலதான் வீரியங்களை வந்து குரு சந்நிதி அழிச்சிரும். ஆனா எல்லாத்துக்கும் பாக்கியம் வேணும். சத்சங்கத்துக்கே ஃபர்ஸ்ட் அதை கேட்கறது, இதுக்கு பின்னாடி இருக்கிற விஞ்ஞானத்தை ஆராயறது, நான் உருவாறதை தானே பார்க்கறது, புரியுதா? உணர்ச்சி மயமா இருக்கிறவன் யாருன்னு பாக்கிறது, எண்ண மயமா இருக்கிறவன் யாருன்னு பாக்கிறது, ஏன் ஓயாம நான் விளக்கி கொண்டே இருக்கின்றேன், எனக்கு நானே விளக்குறேன், ஏன் உள் பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கு, எல்லா லெவல்லையும் பார்க்கப்படணுமா இல்லையா? ஆமா. சோ இது எல்லாம் ஃபர்ஸ்ட் உள்ள நீ வந்தாதானே நடக்கணும். கண்டிப்பாங்க. சோ ஆன்மீகமே இங்கதான் இருக்கு வேற, புரியுதா? நமஸ்காரம் ஐயா. இப்போ பதஞ்சலி யோக சூத்திரத்துல பாத்தீங்கன்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுக்தி ஆகி சகசாரம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து உடம்புலயே வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றேன். நெற்றிக்கன்றது ஒண்ணு இருக்கா? உண்மையாவே இருக்காது. அது திறந்தாதான் வந்து ஞானம் கிடைக்கும்ன்றும் சொல்றாங்க. அது உண்மையாக உடம்புல நீங்க இல்ல, ஒண்ணுமே இல்லை, உடம்புல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த பதஞ்சலி யோக சூத்திரத்திலாம் சொல்லியிருக்காங்க, இப்ப இருக்கவங்க வேற நிறைய அதை பத்தி டீச் பண்ணிட்டு இருக்காங்க, எது உண்மை? அதாவது பதஞ்சலி மகரிஷி எல்லாம் வந்து விஞ்ஞான பூர்வமா டீச் பண்ணிருக்காங்க. அதுல அப்சல்யூட்டா வந்து விஞ்ஞானம் இருக்கு, புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு சச்சங்கத்திலயே ஆரம்பிச்சு சொன்னேன், சொல்லக்கூட சொன்னேன், ஆரம்பமே வந்து அவர் வந்து உயரிய பர்பஸுக்கு பேசுறாரு. இதுக்கு நடுவுல தான் போற வழியில வந்து அஷ்டமா சித்துக்கள்லாம் அதெல்லாம் வருது. இதெல்லாம் விழிப்பு நிலை நானுடைய ஆட்டம், புரியுதுங்களா? நீங்க வந்து இப்போ வந்து உங்களுக்கு அஷ்டமா சித்துக்கள் லபிக்கணும், கிடைக்கணும், அந்த மாதிரியான சக்திகள் கிடைக்கணும்னா நீங்க வந்து பல ஜென்மங்கள்ல வந்து பிராக்டிஸும் பண்ணிட்டு வந்திருக்கணும். திருப்பி பல ஜென்மங்கள்ன்றது என்ன? பல மனித உடல்களா இருந்திருக்கணும். பல மனித உடல்களாக இருப்பதே இது புத்தி தானே. திருப்பி புத்தியில ஓயாத புத்திய கசக்கி 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 அந்த டெக்னிக்குக்கோசரம் ஏங்கி தவங்கடந்து, புரியுதா? என்னென்னவோ பண்ணணும், புரியுதுங்களா? மொத்தத்துல வந்து விழிப்பு நிலை பூரா அதுக்கு தியாகம் பண்ணி பண்ணணும், புரியுதுங்களா? இது மாதிரியான நாட்டம் வரும்பொழுது வந்து அந்த 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 பேய் அலைச்சலுக்கோசரம், ஏன்னா எதை நாடுறோமோ அது வந்துடும், இந்த சக்திகள் வந்துடும். ஏன்னா சக்திகள் எல்லாம் திருப்பி நான் என்ன சொல்றேன், உடம்பே இல்லாத இடத்துல ஆழ்ந்த இடத்துல உடம்பு கிடையாது, மனசும் கிடையாது. உடம்பாக எழுந்து கொண்டிருப்பவனா இருப்பது மனம், மனமா இல்லையா? உங்க உடம்பு வந்து சீனிவாசன் உங்களை சொல்றதா? உங்களுடைய மனத்துல இந்த உணர்வா பதிஞ்சிருக்கீங்களா? நீங்க அங்கதானே பதிஞ்சிருக்கீங்க. சோ அந்த சீனிவாசனுக்குத்தான அந்த சக்திகளை பத்தி இதை பத்தியான ஒரு வேட்கை இருந்தா இருக்க போறது, இல்லைன்னா இல்லை. ஆனா இவைகள் அத்தனையுமே ஆழ்ந்த உறக்கத்துல இல்லையே. பதஞ்சலி மகரிஷி வந்து விழித்தவனுக்கு படிப்படியாக வந்து கொண்டிருப்பவனுக்கு, புரியுதா? பதஞ்சலியுடைய யோக சூத்திரங்கள் என்ன? படிப்படியாக வந்துட்டு இருக்கிறவனுக்கு. இவரது எப்படி? ஒரே ஜம்புப்பா. உன்னுடைய சாமர்த்தியம் போருவா. பதஞ்சலி எப்படி வந்திருக்காரு? ஃபர்ஸ்ட் சூத்திரத்துல என்ன சொல்றாரு? யோக சித்த விருத்தி நிரோதக அப்படின்றார். யோகம் என்பதே சித்தத்தில் உதிக்கும் எண்ணங்களை உதிக்காமல் ஒழிப்பது, கொளுத்துவது, அழிப்பது. சொல்ல முடியுமா அந்த மாதிரி? இதுதான் சொல்லியிருக்காரு. அதுக்கு கீழே வந்து அதை டைல்யூட் பண்ணிக்கிட்டே வரார். பொறுமா. டைல்யூட் பண்ணிக்கிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீ பண்ற ப்ராசஸ்ல சித்துக்கள் எல்லாம் வரும்ன்றார். பொறுமா.
பத்து மூன்று பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா மூன்று விதமான வழிமுறைகளை சொல்வார். உள்ள உள்ள பண்ற சாதனங்கள் பத்தஞ்சலையும் வந்து எட்டு வழிமுறைகளை சொல்றார். யம நியம ஆசனா பிராணாயாம பிரத்யாகாரா தாரண தியான சமாதி எட்டு எட்டு ஐட்டம் சொல்றார். இதில் முதல் அஞ்சு ஐட்டம்ஸ் பூரா வந்து உடல் சம்பந்தப்பட்டது. நாலு ஐட்டம்ஸ் பொறுமா யமான்றது ஃபர்ஸ்ட் காத்தால் எழுந்துக்கிறதுலேருந்து ஒழுங்காக இருக்கிற விதம் ரூல்ஸ், ஒரு தனி மனிதனுடைய அன்றாட அனுஷ்டானங்கள். அதுக்கப்புறம் நியமங்கள், நியமங்கள் அதில் வந்து அந்த நியமத்திலாம் வந்து கரெக்டாக சாப்பிட்றது, கரெக்டாக தூங்குறது, மித ஆகாரம், மித தூக்கம், மித நடவடிக்கைகள் அப்படின்ற லெவலில் வருது. அதுக்கப்புறம் பிராணாயாமாவை பற்றி பேசுகிறாரு. நேர உடனே பிராணமய கோஷம் போகிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஆசனா உடம்பை வந்து டென்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறது. ஸோ எப்போவுமே உடம்பை வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுட்டு அப்படி இது எல்லாமே யார் பண்ணுறவன், யார் அடிப்படையில் புத்தியும் மனமுமா இருக்கிற அந்த அகந்தை தான் பண்ணுறது. கரெக்டாக ஏன் பண்ணுறது, திருப்பி வந்து அந்த புத்தியும் மனமும் அவன் கை வசப்படணுன்றதுக்கு தானே இதெல்லாம் பண்ண முடியும். சூக்ஷமத்தை பிடிக்கிறது தானே, கண்ட்ரோல் ரூமை பிடிக்கிறது தானே இங்கே ஜெயித்தல். கரெக்டாக வாழ்க்கையில் அதுபோல் இங்கே அதையும் விட சூக்ஷமாக இருக்குது தானுன்ற பொருளே. அது அந்த உலகத்தில் இருக்கவே இருக்கு, ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த மாதிரி அந்த அளவு சொல்லி கொடுத்தவர் இவர். ஒரே பாதை, ஒரே ஸ்டெப்பு, ஒரே ஸ்டெப்பு தான். அங்கே சித்து கித்து எதுவுமே கிடையாது, நேரம் எல்லாம் நீங்கள் வந்து உடம்பு ஆசனா ஆசனா அதெல்லாம் அவங்க நல்லா கண்ட்ரோல் எல்லாம் வச்சுக்கோங்க. ஆனால் வந்து அடைய வேண்டிய லட்சியம் வந்து நீயே யார், யாருடைய உடம்பு, யாருடைய எண்ணங்கள், யாருடைய உணர்ச்சிகள், யாருடைய பாவங்கள், யாருடைய இரட்டைகள், அவனே யார் அப்படின்றத பார்க்குற அந்த ரூட்டுக்கு புற ஆக்சுவலாக இதுக்கு வர்றது பெரிய பாக்கியம்தான். ஆனால் இப்படி தான் வரணுன்ற அவசியமே இல்லை. புரியுதா? அப்படி சொன்ன அந்த பதஞ்சலி மகரிஷி அவர் என்ன சொல்றாரு, அந்த கடைசி மூணு ஸ்டெப்பு, அந்த மூணு ஸ்டெப்பு பூரா உள்ள சமாச்சாரம். அதுக்குண்டான ப்ராசஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்றாரு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் தாரணான்னு சொல்றாரு, அதாவது ஆறு ஏழு எட்டு இது மூணு வந்து அந்தரங்க சாதனைகள்னு பேர், உள்ளுக்குள்ள பண்ண வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன டெக்னிக்ஸ் அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் தாரணான்னு சொல்றாரு. தாரணா என்னென்ன, ஒரு இடத்துக்கு வந்து மனத்தை கட்டி போட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது குறிப்பிட்ட அளவுக்கு. நம்ம ஸ்கூலில் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் 45 நிமிஷம்னு ஒரு பீரியட் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான் ஒருத்தனுடைய அட்டென்டிவிட்டி இருக்குது. ஸோ அந்த அட்டென்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு அந்த சப்ஜெக்ட் எடுப்பாங்க, அடுத்தது உடனே வேறு சப்ஜெக்ட் மாற்றிடுவாங்க. புரியுதுங்களா? முதல்ல வந்து ஃபிசிக்ஸ் நடந்ததுன்னா அதுக்கு அடுத்தது வந்து கெமிஸ்ட்ரியோ மேத்தமெட்டிக்ஸோ ஏதோ ஒன்று நடக்க போகிறது. அந்த மாதிரி சப்ஜெக்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது மைண்டு வந்து ஃபேட்டிக் ஆகிடும், ஒன்றுத்தையும் கேட்டுருந்ததுன்னா ஃபேட்டிக் ஆகிடும், லயமாகிடும், மிஸ் பண்ணிடும், படிப்பினுடைய எஃபெக்டே போகாது. அதனால வந்து அப்படி சொல்லி கொடுத்துருங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து தேசபந்த சித்தசிய தாரணான்றார். ஒரு ஒரு அளவுக்கு அந்த மனத்தை வந்து கர்த்தாவை, மனம்னா யாரு, டூயர், டூயர் எல்லாரும் சூக்ஷமா இருக்காங்க. ஆனா இப்ப மனித சமுதாயமே என்ன நினைச்சுட்டு இருக்கு, அப்புறம் இந்த மாதிரி நீங்க சொல்ற இந்த குண்டலினி இதுல எல்லாம் என்ன பண்றாங்க, ஆளா அவனை ஃபர்ஸ்ட் மாத்துறாங்க. மாத்தி உனக்குள்ள உடம்புக்குள்ள நீன்றதே உடம்பு, இந்த உடம்புக்கு ஏதோ ஒரு சக்திகளை எல்லாம் நான் மனத்துக்கும் கொடுக்குறேன், உடம்பு மூலமா கொடுக்குறேன். அது எப்படி கொடுக்க முடியும், உள்ளேந்து கரண்ட் வரணுமா, ப்ளக்லேருந்து கரண்ட் உள்ள போறதா, ஃபேன்லேருந்து கரண்ட் வருதா, இல்லாட்டி கரண்ட்லேருந்து ஃபேன் ஓடுறதா, எல்லாத்தையும் இயக்குவது அதிசூக்ஷமான ஆன்ம பொருள். அது ஆழ்ந்த உறக்கத்திலேயே இருக்கு. ஆளே வேண்டாம், பிரபஞ்சமே வேண்டாம், நீ எந்த சித்தும் கத்துக்க வேண்டாம், அதனால நீ பெரிய சக்திமானாக வேண்டாம், அந்த சக்திக்கு கூட அதிபதி நானும் சொல்ற மாதிரி ஆழ்ந்த உறக்கத்துல அப்பேற்பட்ட பொருள் இருக்கு. அந்த பொருளுக்கு உண்டான வழிமுறையும் இவர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி வந்த இவரு தான் சொல்லி கொடுத்துருக்காரு, அதுக்கு முன்னாடி வந்த மகான்கள் பல ஸ்டெப்ல வந்தாங்க. ஸ்டெப்ல வந்ததுனால அவங்க வந்த வழியிலேயே அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம தப்பு ரைட்டை பார்க்கறதுக்கு இங்க வரல, ஒப்பிடுறதுக்கும் நம்ம வரல. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது அருமையான விருந்து, எதை பிடிச்சிக்கிறது உன்னுடைய சாமர்த்தியம். புரியுதா? அதுல வந்து நான் சொல்றேன், இப்ப வந்து தாரணால போக்கஸ் இங்க சொல்லி கொடுக்க, தேசபந்த சித்தச தாரணா, உன்னுடைய மனத்தை, மனம்தான் தேசம், உன் உடம்புக்குள்ள நீனு உன்னை நீ நினைச்சிட்டு இருக்கிறது என்ன, உன்னுடைய மனத்துல உன் புத்தியை நினைச்சிட்டு இருக்க. சரி, இந்த படத்தை போய் பார்ப்போம், இந்த ஆட்டத்தை ஆடுவோம், இந்த லெக்சரை கேட்போம், இந்த சத்சங்கத்தை கேட்போம், இந்த தியானத்தை கண்ணு மூடி பண்ணுவோம், இப்படின்னு எல்லாம் நீ நினைக்கிற, அதுக்கெல்லாம் கூட நீன்றத வந்து உன் உடம்பா நினைக்கிற, அவனை தியானத்துக்கு ஆட்படுத்தணும்னு பாக்குற, அவனை ஒரு படத்தை போய் பார்க்க வைக்கணும், கழிக்க வைக்கணும்னு பாக்குற, நீயே உன்னை என்டர்டெயின் பண்ண வைக்கணும்னு பாக்குற. புரியுதுங்களா?
இப்படி எல்லாம் பண்றதுக்கெல்லாம் இந்த ஃபோக்கஸிங் வேண்டியதா இருக்கு. இது பேர் தான் ஃபோக்கஸிங் சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்றாரு. தேசபந்த சித்தசிய தாரணா. அதுக்கடுத்தது என்ன? தத்ர பிரத்யய ஏகதானதா இது தியானம். அங்க அந்த கண்டென்ட், அந்த கண்டென்ட் நீ பாக்குறவன் இப்படி ரெண்டு பத்திரம் இருந்ததுன்னா அது பேர் தியானம் அப்படின்னு அடுத்த அதனுடைய ரசவாதத்தை சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே தாரணை என்ன ஆறுது? ஆட்டோமேட்டிக்கா லயம் அடைஞ்சு தியானமா மாறுறது. இங்கேயும் டியூவாலிட்டி இருக்கு. யாரு பாக்குறவன் இருக்கான், அவன் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற புஸ்தகமோ